நம்முடைய இதற்கான பணிகளை நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் பல்வேறு கட்டங்களாக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அரசுடைய நிலைப்பாடுகள் இன்று காலையில் கூட அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளும் வைத்திருக்கிறார்கள். அதே வேண்டுகோளைத்தான் நானும் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அரசிற்கு இருக்கிற கஷ்டங்கள், ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பணிகளுக்கு திரும்பி வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பொது தேர்வுகள் வருகிறது. மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த மாணவருடைய பெற்றோர்கள் மாணவருடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த இன்னல்களை இடர்பாடுகளை களைவதற்கு வேலைவாய்ப்பு இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையே நானும் வலியுறுத்தி வருகிறேன். இப்போதைய பிரச்சனைக்கு தீர்வு அமையாது, அது மேலும் பிரச்சனையை தான் உருவாக்கும். அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி முதல்வரோடு கலந்து பேசி அதற்கு